ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் வாலிபர் குடிக்கு வந்திருக்க அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாம் இருக்க இடத்துல எழுந்து நின்று ஜபத்தோடு இந்த கூடுகையை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மத்தில் இறங்கு வரும்படியாக, அவருடைய பிரசனம் ஆலயத்தை மூடும்படியாக, இந்த ஒரு மணி நேரம் எந்த தடை இல்லாதபடி ஆவியானவர் பிரசனத்தில் இந்த ஆராதனை கொண்டு போகும்படியாக, பாடல் வேலை ஆராதனை கர்த்தர் வழி நடத்தி செல்லும்படியாக, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் பிரசனத்துக்கு நாடுவோம். நம்ம ஆலயத்தில் வந்து இறங்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் ஒரு மனதோடு இறங்கி சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறக்குங்கப்பா எங்க ஆலயத்தில். இறங்கியே வந்திருதேவானின் மகிமை மூடும்படியாக பரிசுத்த ஸ்தலத்து மூடுதே. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த மாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிபர் கூட நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஒரு மணி நேர ஆராதனை, பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் துணிதமாய் நீர் கொண்டு வந்து ஆலயத்துக்கு சேர்க்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். லைவ்ல அநேக மக்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுங்க. ஆரம்பம் முதல் முடிவரை பிரசனத்தால் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நாம் இருக்கிறது அமருவோம். கத்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கனா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ரெண்டு பாடல்களை பாடி நம் கத்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம்மத்தில் இருக்கிற வந்திருக்கிற சகோதரிகள் ரெண்டு பாடல்களை பாடி நம்மை வழி நடத்தி செல்வார்கள். முதலாவது பாடலை சிஸ்டர் கேரலின் அவர்கள் பாடுவார்கள். அடுத்த பாடலை சிஸ்டர் ஏஞ்சல் பாடுவார்கள். தெரிந்த பாடலாக இருக்கும், ஸ்க்ரீனில் பாடல் வரும். எங்களோடு கூட சேர்ந்து வந்திருக்கிறவர்கள் லைவில் பார்க்குற கைகளை தட்டி நம் உற்சாகமாக பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமேன். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்குது, வாசிப்போமா? வேதம் வச்சிருக்கிறவங்க எழுதி என் கூட எடுத்து வாசிங்க. மத்தேயு 19:26. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இது வந்து இன்னும் ரெண்டு இடத்துல வருது. மார்க் சுவிசேஷத்தில் 10:27 லூக்கால 18:27 வருது. ஒரு வசனம் 2-3 இடத்துல வந்தால் அது அவ்வளோ ஸ்பெஷலான வசனமா. இந்த ஸ்பெஷலான வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியம், இது முடியாது, இது நடக்காது, நம்மளால் முடியாது, இது நம்மளுக்கு கிடைக்காது, இது நடக்காதுன்னு நினைக்கிற எல்லா காரியமும் கர்த்தர் கை கூடி வர செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கூடுமே எல்லாம் கூடுமே. உற்சாகமாக பாடணும், யாரும் சும்மா இருக்கக்கூடாது, கைகளை தட்டி யூத் மீட்டிங் மாதிரி இருக்கணும் அது. ஆமென். Me
Praise the Lord. சத்தமாக சொல்லலாமே. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ் கரிகோள கடவோம். ஆமென். இந்நாள் வரைக்கும் காத்தது அவரோட சுத்த கிருபை இனிமேலும் காக்க வல்லமையாக இருக்கிறார். 5 மாதங்கள் நம்மளை கண்ணன்மணியை போல காத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகவும் இல்லை, நம்மளை கைவிடவும் இல்லை. அவர் கிருபை தான் நம்மளை தாங்கி ஏந்தி தப்பு வைத்து காத்து கொண்டது. எவ்வளோ நியூஸ் கேள்விப்படுறோம், இன்னி கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம், 200 பேர் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் மறைந்து போனார்கள் என்று. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோன்னா அது கர்த்தரோட சுத்த கிருபை. ஆமேன். ஆமேன். சத்தமாக சொல்லாமா? ஆமேன். ஆமேன். இவ்வளோ கிருபை நிறைந்த தேவன் நம்மள ஒரு ஒரு நாளும் அவர் காலையில் கிருபை புதிதாக இருக்குது என்று வாசிக்கிறோம். உங்கள் கிருபை இந்த புதிய மாதத்திலும் நம்மளுக்கு வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே என்று என்னோடு கூட சேர்ந்து அவரை துதித்து ஆராதிப்போம்.
உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. என் தட்டி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்க பார்த்தாலும் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கும் கர்த்தர் நம்முடைய ஜீவனை காத்தார். அதுவே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை சில நிமிடம் ஆராதிக்கப் போகிறோம். நானும் என் அன்பு சகோதரரும் இணைந்து உங்களை ஆராதனை வழி நடத்த போகிறோம். எல்லாரும் வந்திருக்கிறவர்கள் ஒரு மனதோடு நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். வேதம் சொல்லுகிறது முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு வர்ஷிப் த லார்ட் வித் ட்ரூ ஸ்பிரிட் அண்ட் ஜீல் அண்ட் கமிட்மெண்ட். அதனால் முழு கமிட்மெண்ட்டோடு கர்த்தரை ஒருமனதோடு நாம் ஆராதிப்போம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே. இந்த வருடம் தொடங்கி 6 மாதங்கள் காண நம்மை கிருபை செய்திருக்கிறார். வருடத்தின் மத்தியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு சாக்கியம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அற்புதமாக அவருடைய கிருபையை கொடுத்து, அவருடைய அன்பை கொடுத்து, அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவனை மேலே பாராட்டி இதுவரை நம்மளை அற்புதமாக வழி நடத்தினார்ல. எல்லாரும் இந்த மாலை வேலை ஒரு விஷய கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே அன்பரே இதுவரை நீங்க நடத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை அற்புதமாய் நல்ல ஜீவனை கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க வஸ்திரம் கொடுத்து, வீடு கொடுத்து, நல்ல அப்பா அம்மா கொடுத்து எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது உங்களுடைய கிருபை, உமக்கு நன்றி என்று எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி அப்பா. நிற்பதும் சொல்லுங்க, நிர்மூலமாகாததும் கிருபைதான்ப்பா, உங்க கிருபைதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, உங்க கிருபைதா. எங்க கூட சேர்ந்து வாயை திறந்து சொல்லுங்க, நான் நிற்பதும் செய்தார்ல செய்தார்ல நிர்மூலமாகாததும். 6 மாதங்கள் கொடுத்து நம்மளை வழி நடத்தின தேவனா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க நன்றி அப்பா. நன்றி வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. பரிசுத்தர் 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 என்று சொல்லி
கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஆட்பரித்து கொண்டே இருப்பார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை காட்டிலும் பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை காட்டிலும் நம் தேவன் அவர் பரிசுத்தர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? வேதவசனம் சொல்லுகிறது பரிசுத்தத்திலே அவருக்கு ஒப்பானவர் நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று வேதவசனம். பரிசுத்தத்தில் அவர் பக்கத்தில் நிற்க யாருக்குமே தகுதி இல்லாத அந்த ஆண்டவர் நம்மளை எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற சொல்லுங்க. நம்ம அவர் பரிசுத்தர் என்று சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மையும் பரிசுத்தராக மாற்றுவார். எப்படி அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் எப்படி சொல்கிறார்களோ அதே போல எல்லாரும் கைகளை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தரே நீர் பரிசுத்த தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தரே என்று கைகளை உயர்த்தி. ஆதியும் அந்தமும் மாணவர் அவர் சொல்லுங்க. அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, சத்தமா சத்தம், மாணவர் ஆரம்பம் முடிவு அவர் தான். ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பா ஒமேகா மாணவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஒன்று சேர்ந்து நபர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம், நம்ம நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், பெற்றவர்கள் இருக்கலாம், நம்மை அதிகமாக நேசிக்கிற நபர்கள் இருக்கலாம். ஆனால் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு காலகட்டத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம தனிமையில் இருக்கும்போது ஒருவரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்ம அருகில் இருக்கிறவர். நம்ம கஷ்டப்படும் போது துன்பப்படும் போது நம்ம விட்டு விலகாமல் நமக்கு ஆறுத சொல்ற ஒரு நபர் உன்னென்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனையோ நண்பர்கள் நம்ம கூட இருக்கலாம், உங்களோட இருக்கலாம் அவங்க நண்பர்கள், ஆனால் உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது உங்க கூட நிற்க மாட்டாங்க, விட்டுட்டு ஓட தான் பார்ப்பாங்க, ஃபாஸ்டாக ஓடுவாங்க விட்டுட்டு உங்களை விட்டு. ஆனால் நான் சொல்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த போராட்டமான கஷ்டமான சூழ்நிலையில எந்த ஒரு நேரத்திலும் நம்மளை விட்டு விலகாத ஆண்டவர். ஒருவேளை தனிமையான சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலை நீங்க இப்ப இருக்கீங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை பிரதர், ஒரு மாதிரி இருக்குது என்று லைவ்ல பார்த்து கொண்டு நீங்கள் உணர்ந்து கொண்டிருந்தால் சொல்லுங்க. இப்ப சொல்றேன், இந்த மாலை வேளையில என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து உனக்காக இருக்கிறார். நம்மை மார்போடு அணைக்கிற தேவன், தாய் இல்லாவிட்டாலும் தகப்பன் இல்லாவிட்டாலும் அன்பு இல்லாவிட்டாலும் ஒரு தாயை போல ஒரு தந்தை போல நம்மை அணைக்கிறவர் தேற்றுகிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அம்மே, இந்த மாலை வேளையில அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்க விட்டானுக்கு யாரு பாருக்கா? நீங்க போதும் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்க நபர்கள் வேணாம், மாய்மாலமானவர்கள், மாறக்கூடியவர்கள், தள்ளுகிறவர்கள், நம்ம இடர செய்கிறவர்கள், இவர்கள் எனக்கு வேணாம், நீங்க எனக்கு போதுமப்பா என்று இந்த ஆராதனை வேலை என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்க. பார்த்து ஒரு விஷயம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அவரை பார்த்து, இயேசுவே நீங்க போதும், போதும் ஆண்டவரே, ஆண்டவரே வேற துணை இல்லை எனக்கு, ஆண்டவரே நீரே என் துணை சொல்லுங்க. அவரை பார்த்து, இந்த மாயையான உலகில் நிரந்தரமான தெய்வம் நீங்க போதும் பா என்று எங்களோடு சேர்ந்து இருதயத்திலிருந்து உண்மையாய் நீங்க பாடும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை தப்பு வீக்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்களை அன்பு செலுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பாடுங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க அன்பு தங்கச்சி தம்பிகளா, நீங்க போதும் எனக்கு எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே, வர யாரும் ஆனா பாயங்களுக்கு நீங்க போதும், நீங்க போதும். உண்மையா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு.
நீங்க போதும் எனக்கு சொல்லி பாருங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து உங்க கூட இருப்பார் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் போதும் எனக்குமா விட்டா உம்மா விட்டா யாரும் இல்ல ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லப்பா என்னோடு சேர்ந்து நீங்க போதும் சொல்லுங்க நீங்க போதும் அப்பாவை பார்த்து நீங்க போதும் நீங்க போதும் அப்பா எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் போதும் எனக்கு எனக்கெல்லாமே நீதானே எனக்கெல்லாமே நீதானே எனக்கெல்லாமே நீதானே சொல்ல முடியும் யார் யாரெல்லாம் உண்மையா இருதயத்துல இருந்து நீங்க போதும் எனக்கு என்று பாடினீர்களோ எனக்கு எல்லாமே நீங்க தான் இயேசுவே என்று சொல்லி பாடினீங்களோ நீங்க தனிமையா இருக்கும்போது இக்கட்டல கஷ்டத்துல கவலையில இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக இறங்கி வந்து உங்களை ஆற்றி தேற்றி உங்க சமாதானத்தை கட்டளையிடவர் வல்லவராக இருக்கிறார் கைகளை தட்டி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க சகல துதி கணம் மகிமை மாட்சிமை மரியாதை எல்லாவற்றும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஆமென் அப்படியே நம்ம இருக்கிறதுல அமருவோம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற அனைவரும் இன்னும் ஒரு விசையாக அன்போடு வாழ்த்துக்கள் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா இதுவரை நம் கர்த்தரை பாடி அவரை ஆராதித்து துதித்தோம் இப்போது நம் முக்கியமான நேரத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் நம்ம இதில் இருக்கிற இயேசுனை தேற்றுகிறார் ஊழியத்தினுடைய ஸ்தாபன தலைவர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் ஜபத்தோடு கடந்து வந்திருக்கிறார்கள் அநேகர் வந்திருக்கீர்கள் ஐயா கூப்பிட்டாருன்னு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து மாதம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை ஒரு மணி நேரம் நம் கத்தரை ஒன்று சேர்ந்து வாலிபர ஆராதிக்கிறோம் தொடர்ந்து வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் இதற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உண்டு இங்கு வந்து வாலிபர் கூடுகையை அட்டன் பண்ண அநேக மக்கள் என்று ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அதனால் உறுதியாக சொல்ல முடியும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நிச்சயமாக கத்தர் அவர் பிரகாசிக்க செய்வார் இப்பொழுது கத்தருடைய வார்த்தை நம் ஜபத்தோடு காத்திருப்போம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்கிறேன் இயேசு மிகவும் நல்லவர் அவரை மாதிரி நல்ல தேவன் ஒரு உரிமையிலே 7:30 ஆகிறது ஒரு 15-20 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை வழங்கி உங்களை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிற பகலிலே நான் தேவ சொப்பத்தில் உபவாசம் பண்ணி உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன் சில பேர் நான் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டேன் என்னுடைய இன்விடேஷன் ஏற்று வந்த என் மேல் வைத்த அபிஷேகத்தை கனப்படுத்தினேன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எஸ்பெஷலி ஐ வெரி தேங்க்ஃபுல் டு ஜாவஸ் ஃப்ரெஞ்ச் முகேஷ் அப்புறம் ஹர்ஷத் அஜய் அவங்க மூணு பேர் எழுதுனில்லைங்க எழுதுனுங்க நம்ம கொஞ்சம் கிளாப் பண்ணி நம்ம இன்வைட் பண்ணுவோம் நல்லா கிளாப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் எல்லாருக்கும் நான் நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக தொடர்ந்து வாருங்கள் மாதத்துக்கு ஒரு முறை தானே நாம் இணைந்து அதை தப்பி பேசியிருந்தீங்கன்னா தூக்கி வெளியே போட்டுருவேன் நான் பண்ணும்போது பேசக்கூடாது ஓகேவா பேசலாம் தூக்கி வெளியே போட்டுருவேன் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் பார்ப்போம் கர்த்தனோடு பேசும்படியாக நாம் இருப்பது கிருபை நாம் வாழ்வது மகிமை நாம் நிற்பது கிருபை நாம் வாழ்வது தேவனுடைய மகிமை நேற்று ஒரு அண்ணனை சந்திக்க போயிருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆபத்து வரும்போது ஒரு பாடலை பாடிக்கொண்டே இருந்தாராம் அந்த பாடலில் லிங்க் நீ தம்பிச்சார் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு அடி நான் பாடி செய்திக்கு ஆயத்தமாக போடுவோம் எல்லாரும் கண்ணை மூணும் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருந்தா எங்களோடு இணைந்து பாடுங்க என் மகன் பாடுவார் ஒரு அடி பாடி அவருடைய கிருபை மகிமையானது அவருடைய கிருபை அவருடைய மகிமை தான் நம்ம ஒரு அடி பாடுவோம் தேங்க்யூடா கிருபை அது மா கிருபை ஜீசஸ் உந்தன் மகிமை அது மா மகிமை ரெண்டு வரி கை தட்டுங்க மா கிருபை ஜீசஸ் உந்தன் மகிமை
பார்க்கும் பொழுதெல்லாம் அன்பை பாடு மகிமை சொல்லுப்பா தம்பி தங்கச்சி பாப்பா குட்டி பாப்பா ரெண்டு வரி தான் கிருபை அது மா கிருபை ஆமே உந்தன் மகிமை அது மா மகிமை என் கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இறைத்து தியானமும் உமக்கு பிரியதாயிருப்பதால் என்னை மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே. நான் தேவ சமூகத்திலே காலையிலே காத்திருக்கும் பொழுது என்ன வார்த்தை சொல்லணும் வர பிள்ளைங்களுக்கு என்று பிரார்த்தனை பண்ணும்போது வேதத்திலே ஒரு அருமையான வசனத்தை இயேசு சொன்ன வார்த்தையே இயேசு எனக்கு காண்பித்தார். யோவான் நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் 50 வசனத்தின் கடைசி பேர் காஸ்பிள் ஆஃப் ஜான் சாப்டர் 1 வேர்ட்ஸ் 50 தி லாஸ்ட் லைன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க நல்லா சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் உனக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறேன், அதை விட பெருசு செய்ய போறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. இது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்ன வாயத்தர சொன்ன வார்த்தை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவாக தேவர் சொன்ன வார்த்தை இருக்கிறது, இயேசு வாயத்து சொன்ன வார்த்தை இருக்கிறது, பரிசுத்தவான்கள் ஆவில் ஏவப்பட்டு எழுதுற வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு ஸ்பெஷல் வார்த்தை, ஜீசஸே சொன்னார் வாயத்தரது. அருமையான ஒரு வார்த்தை. யாரை பார்த்து சொன்னார்னா நாத்தான் வேல் என்று ஒரு மனுஷனை பார்த்து. நன்றாக கவனிங்க சம்பவத்தை, நீங்கள் அறிஞ்சுக்கோங்க வாலிபப்பிலாம். நீங்கள் பிலிப்பு என்ற ஒரு மனுஷன் நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறான், வேதத்தில் எழுதப்பட்டவர் இயேசு என்றவர் இங்கே நாசிரியத்தில் வந்திருக்காரு சொல்கிறாரு. உடனே இவன் கேட்குறான், இயேசு வந்தால் ஏதாவது நன்மை கிடைக்குமாடா அப்படின்னு கேட்குறான். உடனே சொல்கிற வந்துப்பா கமன்சி. உடனே போகிறாங்க ரெண்டு பேரும், நாத்தான் வேலும் பிலிப்பு சேர்ந்து இயேசுவை பார்க்க போகிறாங்க. இயேசு அங்கே தூரத்து வரும்போது சொல்கிறாரு, இதோ இஸ்ரவேலே கபடட்ட உத்தம இஸ்ரவேலன்னு சொல்கிறார். உடனே அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, எப்படி எனக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் ஜீசஸ் அப்படின்னு கேட்கலாம். இயேசு சொன்னார், அத்திமத்துக்கு ரெண்டு பேரும் பேசியிருந்தேன், டிஸ்கஸ் பண்ணி போகலாமா, அப்போவே அவனுக்கு தெரியும்னு சொன்னார். உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உடனே சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் ரபி இஸ்ரேவேலின் ராஜான்னு சொல்கிறார். உடனே இயேசு சொல்கிறாரு, நான் அத்திமரத்துக்கிட்ட கண்டேன்னு சொன்னதுனால விசுவாசத்தை நீ சொல்கிற, இதிலும் பெரிதான இதை விட நீ பெரிய காரணங்களை காண்பா என்று இயேசு நாத்தான் வேலை பார்த்து சொன்னார். அந்த ஒரு வரி ஆண்டவனுக்கு காண்பித்தார், இதிலும் பெரிதானவளை காண்பா. எல்லாரும் சொல்லுங்க. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குது? இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷாக கொண்டு வந்துருக்கீங்களா? ஆ You will see greater things than this. Greater things than this. என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணும், என் ஸ்லாங் மாதிரி சொன்னோம், தேகா சொல்லக்கூடாது. You will see greater things than this. அப்படின்னா அர்த்தம், ஏற்கனவே நீ பல பெரிய காரியங்களை பார்த்துருக்க. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, 10th பாஸ் பண்ணதே பெரிய காரியம், பிளஸ் ஒன்ல உனக்கு சீட்டு கிடைச்சி ஃபீஸ் கட்டினே பெரிய காரியம், காலேஜ் படிச்சுருக்க பெரிய காரியம், பெரிய காலேஜை முடிச்சு வந்து நீ வந்து நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு கம்பெனியில் வேலை வாங்கித்தர ஒருத்தர் சொல்கிறார், நல்ல கம்பெனி வானாந்து அந்த பொண்ணு. நான் கம்பெனி அதெல்லாம் உள்ளே நுழைய முடியுமா, எனக்கு மகாபலிபுரம் தான் வேணும்னா மகாபலிபுரம் ஒரு நாள் போயிடுறதுக்கு தலைவர் வந்து படத்துக்கு பின்மண்டை இழுக்கும், இது 20 மினிட்ஸில் வேலைக்கு போய்ட்டு வந்துடலாம், இன்டர்ன்ஷிப் பண்ண கம்பெனியில் தரான்றான், எவ்வளோ பெரிய காரியம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை பிடிச்சின்னு சொல்லணும், இதிலும் பெரிதானவளை காண செய்வார். அப்படின்னா ஏற்கனவே பல பெரிய காரியம் செய்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இயேசு அவர் மிகவும் பெரியவராம். அவர் பெரிய காரியம் செய்ய காரணம் என்னான்னு சொன்னால், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யாத்திரையாகும் புஸ்தகம் 18:11 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் எல்லா தேவர்களையும் பார்க்கலாம் பெரியவர், பெரியவர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். நீங்கள் சங்கீதம் 104:1 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராக, மிகவும்
பெரியவர் ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிதான செய்வார். ஏற்கனவே பல காரியம் செஞ்சிருக்காரு. அது திங்க் பண்ணி நீங்க ஆர்டர் ப்ரைஸ் பண்ணீங்கன்னா இதிலும் பெரிதானவளை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமேல் சொல்றீங்க? வலகத்தை வைத்து சொல்லுங்க, வலகத்தை வைத்து சொல்லுங்க. நான் பெரிதானவர்களை காண்பேன். காரணம், நம்முடைய தேவன் பெரியவர். ஆமே சொல்லுங்க பாருங்க. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு மாதிரி பெரியதேவன் ஒரு ஒரே ஒரு அடியை நாம் பாடி கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். கைகளை தட்டி எல்லாம் கைத்தட்டி பாருங்க. இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஏன் பெரிய காரியம் செய்கிறாரா? ஒரு மூன்று காரியத்தை சுருக்கமாக சொல்லி 7 நிமிடத்தில் முடிக்க போகிறேன். செய்தி தலைப்பு, கர்த்தர் ஏன் பெரிய காரியம் செய்வேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் 3 காரியம். நம்பர் 1, முதலாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 10:6 எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. வல்லமையில் பெரியது, முதல் குறிப்பு வல்லமையிலே அவர் பெரியவர். ஆகவே அவர் பெரிதானவளை செய்வார். கர்த்தருடைய ஸ்கிரீன்ல வருது பாருங்க, கர்த்தருடைய வல்லமை பெரியது. பெரியது, ஹிஸ் பவர் இஸ் வெரி கிரேட், வெரி கிரேட். அவர் வல்லமை பெரியது. இப்போ யாராவது ஒருத்தர் உங்க வீட்டில் ஒரு செய்யறாங்கன்னு சொன்னாங்க வச்சுக்க, யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்க. சொன்னால வச்சு அவர் செய்வானா செய்ய மாட்டான்னு நமக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கும், அந்த வல்லமை பெரியது. ஆகவே பெரிதானவளை செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நம்ம காடுடைய பவர் வந்து எப்படிப்பட்ட பவர்! அவர் பெரிதானவளை செய்யக்கூடாது. இதெல்லாம் நடக்காது. அருமையாக பாட்டு பண்ணுங்க, கூடாதது கூடாதது. தேவனால் கூட ரொம்ப அருமையான பாட்டு அது. கூடுமே, விசுவாசிக்கணும். ஆண்டவரால் முடியும். நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களாம் எனக்கு ஆண்டவர் என்ன பிஸ்னஸை ப்ளஸ் பண்ண முடியும், என்னுடைய படிப்பு கத்தில் ஆசீர்வதிக்க முடியும், நான் விரும்புகிற காலேஜ் எனக்கு சீட் கிடைப்பார், நான் எந்த தேசத்துக்கு போகணும் விரும்ப அதை கத்தரை செய்வார் அப்படின்னு விசுவா. ஏன்னா அவருடைய பவர் ரொம்ப பெரிய பவர், கிரேட் பவர், கிரேட் பவர். ஸோ முதல் குறிப்பு யா ஏன் பெரிதானவர் செய்வார்னா, அவருடைய வல்லமை பெரியது, ஆகவே பெரிதானவர்களே செய்வார். சொல்லுங்கள். ஒன்றாவது காலையில் அப்படி உயிரை கொடுத்து மெசேஜ் பண்ணேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் படுத்து என் பிறகு ஒரு பொண்ணை கூப்பிட்டீங்க வா, 1ஆம் தேதி மெசேஜ் தானே, 1ஆம் தேதி மெசேஜா, 1ஆம் தேதியா, 1ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறதுக்கும் யோசிக்குது. உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்தோம் 1ஆம் தேதி காலையில். அது மாதிரி மறந்துடக்கூடாது. இந்த மாதம் ஃபுல்லாக வாழைவை தப்பி தகச்சலாக சொன்னோம், கர்த்தருடைய வல்லமை பெரியது, ஆகவே பெரிதானவனின் வாழ்க்கையை செய்வார். ஹிஸ் பவர் இஸ் கிரேட் பவர், ஹி வில் டூ த கிரேட் திங்ஸ் இன் மை லைஃப். அவர் வாழ்க்கையில் பெரிய கால இங்கிலீஷ் புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்க ஆமே சொல்லணும். அவர் காட் இஸ், அவர் காட் பவர் இஸ் கிரேட் பவர், ஹி வில் டூ த கிரேட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஆமென். ரெண்டாவதாக ஏன் வந்து அவர் பெரியவர், ஏன் அவர் பெரிய காலை செய்வார் அப்படி சொன்னால், ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:14. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. 1 Samuel 21:13. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. 2 வசனம் வருது பாருங்க. 2 வசனம் வந்தாலே ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். ரெண்டாவது, கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியது, ஆகவே பெரிதானவளை செய்வார். இரக்கம்னா மெர்சின்னு இங்கிலீஷில். இப்போ ரெண்டாவது குறிப்பு, ஆண்டவர் ஏன் பெரிதானவன் வாழ்க்கையில் செய்வாரா? அவருடைய இரக்கங்கள் பெரியது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ மனுஷ சாதாரண மனுஷ பாவம் அப்படி இறங்கினாலே ஒரு பெக்கருக்கோ ஒரு கஷ்டப்படுறதோ அது அது சாதாரண ஒரு இறக்கம். நம்முடைய தேவன் இறக்கம் உள்ள தேவன். அவர் இறக்கங்களின் பிதா. அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள. தம்பி தங்கச்சி, ஒரு பவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்.
நம்முடைய தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவர் இரக்கத்தின் விளைவாக நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் வந்து ஜெபம் பண்ணேன், நான் ஃபாஸ்ட் பண்ணேன், நான் வந்து நைட்டெல்லாம் ஜெபித்தேன், நான் இங்கேருந்து முட்டி போட்டேன் ஜெபம், அதெல்லாம் இருக்கணும். என் சப்ஜெக்ட் ஆனால் தேவன் யாருக்கு பெரிதாக செய்கிறாராம், அவருடைய இரக்கத்தின் விளைவாக பெரிய காரியங்களை செய்கிறார். நம்பர் ஒன், அவருடைய வல்லமை பெரியது, அதனால பெரிதான செய்வார். அவருடைய இறக்கம் யாரும் எழுத மாட்டீங்க. அந்த தம்பி, ஒரு தம்பி மட்டும் பேனை எடுத்து எழுதினான். அவன் இந்து மதத்துலேருந்து கன்வெர்ட் பண்ண பையன். அதனால் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி தெய்வத்து போல. நம்ம ஏற்கனவே பிறக்கும் போதே சிலுவையை பார்த்துட்டு வந்தோம்ல. அவன் எவ்வளோ அழகாக எழுதுறான் பாருங்க. பெரியவங்களாம் பின்னாடி எழுதுகிறாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சு இங்கிலீஷில் எழுதுகிறாங்க. ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு ஒன்றும் எழுத மாட்டீங்க. அவருடைய இரக்கங்கள் பெரியது, அதன் விளைவாக பெரிதானவளை செய்வார். கடைசியாக ஏன் வந்து ஆண்டவர் பெரிய கஷ்டம், முதல்ல வல்லமை, அவர் வல்லமை ரொம்ப பெருசு, ரெண்டாவது இறக்க பெருசு. கடைசியாக சங்கீதம் 86:13, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. கிருபை பெரியது, 117:2, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கிருபன்னு ஒரு பாட்டு பாப்பா பாடினாப்புல, என் மெசேஜெலாம் காப்பேஷன் பாட்டை எடுத்துருவாண்டிங்களான்னு தெரியல. கூடாத காரியம் கூடுமே கூடுமேன்ட்டு, அதான் மெசேஜில் முன்னாடி யாரும் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரோ உங்களுக்கு காமிச்சிடுறாங்க, எங்கள் எனக்கு மேட்சாக பாட்டு எடுத்துருவீங்க. அந்த பாப்பா நல்லா கிருவை பாட்டு பாடினா போகிறேன். மூன்றாவது நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்க திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கி அந்த ட்ரெயின் விபத்து கேட்டிங்கள, அவங்க வந்து நம்பர் சும்மா சொல்கிறாங்க. நான் நம்பர் சொல்ல பாருங்கள், 2000 பேர் அடி 1000 திருப்பி செத்துட்டோம். சும்மா 200-300 சொல்கிறாங்க. ரயில்வே துறையிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஏகப்பட்டாலும் மறைச்சிட்டா யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரே மதியம் நான் வந்து ஹேர் கட்டிங் ஷாப் போயிருந்தேன். அப்போ டிவியில் அந்த மெசேஜ், அந்த டிவியில் அந்த பிக்சர்லாம் போட்டிருந்தான். ரொம்ப எனக்கு அப்படியே மன உணர்ச்சி. நம்ம அந்த ட்ரெயினில் போயிருந்தா எப்படி இருந்திருக்கோம், நம்ம அப்பா அந்த ட்ரெயினில் போயிருந்தா, நம்ம அம்மா அந்த ட்ரெயினில் போய், நானும் ட்ரெயினில் போக மாட்டேன் ஃப்ளைட்டில் போவேன் சொல்கிறேன் சார், ஃப்ளைட்டுக்கிட்ட பேசிக்கிறேன். நம்ம அந்த ட்ரெயினில் போய் எப்படி யோசித்து பாருங்கள். நான் எத்தனோ பேர் நார்த் இந்தியாவுக்கு ட்ரெயினில் பிரயாணம், எனக்கு பாம்பே பஞ்சாபு பீகார் எல்லாம் ட்ரெயினில் தான் பிரயாணம் இருக்குது. எனக்கு சட்டு ஞாபகம் வந்துச்சு, அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான் அந்த பெஸ்ட்டு ஃபேமஸ் எக்ஸ்பிரஸ், அதான் ரயில்வேல ஃபேமஸ். 120, 130, 140 வண்டி ஓட்டுவோம். எக்ஸலண்ட் ட்ரெயின். அதில் அழகாக அதில் ஒரு ஏசி கோஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, எங்கள் கோச் B1 மட்டும் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி. சில பேர் பாடியே கிடைக்கலையா, ஸ்மாஷ் ஆகிடுச்சான். அவ்வளோ எவ்வளோ வேதனை தெரியுமா. நம்ம நினச்சிட்டுக்கிறோம் நம்ம வந்து பைக்கில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், 27D 27A மோதினா என்ன ஆகும். இங்கே இருக்க பிள்ளைங்களாம் சில பேர்லாம் 3 பேரும் ஒரே பைக்கில் போவாப்பில், ஹர்ஷிஸும் முகேஷும் அஜயும் 3 பேரும் ஒரே பைக் ஏற்கனவே அழுவும். 3 பேரும் சாவடிங்களான்ட்டு அவங்க 3 பேர் ஏறினா தான் பைக்கு ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ பத்திரமாக ஏறவே உங்களை காப்பாற்றுறாரில்ல, என்றைக்காவது யோசிச்சுருக்கிறீங்களா நம்மளை எவ்வளோ காப்பாற்றப்படுறோன்ட்டு. என்னுடைய பழைய காலம், நான் ஃபஸ்ட்டு ஒரு அம்பாசிடர் வச்சுருந்தேன் 98 அப்போ ஒரு டிரைவர் இருந்தார், அவர் பேர் சுகுமார். நடந்து சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவர் பேர் சுகுமார். நான் வந்து சீர்காழிக்கு ஒரு மீட்டிங் போகிறேன், காரில் வந்து என்னை எக்மோ ஸ்டேஷனில் ஏற்றி விட்டு நான் ஜவம் பண்ணி நான் ட்ரெயினில் ஏற்றார் கிளம்பிட்டார். போகும்போது என்ன போகணும், நேராக காரை எத்திரி இங்கே வச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம். வரும்போது ஃப்ரெண்டோட போயிட்டு கார் எத்திரி வந்து இங்கே வச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு காரை ஃப்ரெண்டோட பைக்கில் வர்றாரு. வரும்போது வண்டியில் மோதி, சாரி டிவைடரில் மோதி தூக்கி அடித்து கீழே வந்து ஆன் த ஸ்பாட் மறைச்சு போயிட்டார். சின்ன வயசு, 28 வயசு. அதுக்கப்புறம் நிறைய டிரைவர்லாம் என் கூட இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அம்பாசிடர், அந்த அம்பாசிடர் டிரைவர் அவுட்டு காந்தி நிலையில் இருந்தாப்பில். சில சமயம் எனக்கு டிரைவர் ஞாபகம் தான் வரும், நம்மளை ஏற்றி. நான் சீகரில் இருக்கிறேன் டெட் பாடி, மீட்டிங் முடிச்சுட்டு வந்து நேராக அடக்கத்துக்கு தான் வரேன். டூ வீலரில் சாதாரண டிவைடரில் போது இறந்துட்டாப்பில். சந்தோஷ் இருக்கிற வண்டி இப்படி இப்படி வண்டி தெரியுமா, சிங்கப்பூர்லேருந்து நேராக இறந்த வண்டி, அதுதான் கவுத்து விட்டுரும். நான் சொல்கிறேன், நம்ம வண்டியில் போகிறோம் வரோம், நம்ம நடக்கிறோம், எல்லாம் கத்துடைய கிருபை. அந்த கிருபை பெரியது, உன் வாழ்க்கையில் கத்தர் பெரிய கலசை. ஒரு அடி மறுபடியும் மா கிருபை மா மகிமை, ஒரு அடி பாடி அப்படி நம்ம செய்தி ஜபத்துக்கு ஆயத்தமாகவும் கைத்தட்டி பாடணும். ஸ்கிரீன்ல வருது, உன்னன் மகிமை அது மாமகிமை. ரெண்டு வரிதாப்பா, கிருபை அது மா கிருபை தம்பி, உன்னன் மகிமை.
இருக்கும் போதெல்லாம் கிருபை தான் தெரியுது. அன்பை பாடும் பொழுதெல்லாம் அப்பா மகிமைதானே நிரப்பிடுதே. உந்தன் கிருபை அது மா கிருபை. கையை தட்டி உந்தன் மகிமை அது மாமகிமை. உங்க கிருபை செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இதிலும் பெரிதானவளை காண்பாய் அப்படின்னா ஜீசஸ் சொல்றார், ஏற்கனவே பல பெரிய காரியம் செய்திருக்கிறேன், இதை விட பெரிய காத்து வாழ்க்கையில் செய்வேன். ஏன் நம்முடைய கர்த்தர் பெரியவர். மூணு காரியம் சொன்னேன், அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. அந்த தேவன் பெரிய காலை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வார். ஜெபிக்கபடி அவர் எழுந்து நிற்போம். என் தம்பி டாக்டர் ஐசரா ஜபம் பண்ணுவார்கள். உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வார்த்தை பலிக்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் சிறப்பான நன்மைகளை கொடுக்க. என்னுடைய சகோதரி ஜோபு ஜோபு ஜபம் செய்வோம். தகப்பனே, இந்த அருமையான வாழை நேரத்துக்கு நன்றி. இந்த வாலிபர் கூடுகையிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதான விலை காண்பான். ஏற்கனவே ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி மார்க்க நீங்கள் பெரிய காரியங்கள் செய்திருக்கலாம்ப்பா. இன்றைக்கி வாக்கு பண்ணுகிறீர், அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வல்லமையினாலே, உங்களுடைய இறக்கத்தினாலே, உங்களுடைய கிருபையினாலே நீ செய்து ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும். வந்திருக்க ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி மார்க்க ஜெபிக்கிறேன். முதலாவது ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் பரிசுத்தமாக இருந்து வேத வாசித்து ஜெபித்து உங்களோடு நல்ல ஐக்கியமாக இருக்க அனுக்கருகை செய்திடும். ரெண்டாவது, படிக்கிற பிள்ளைகளாக நல்லா படித்து அபார வெற்றி பெற்று அவர்கள் எதிர்கால வழக்கை பிரகாசிக்க ஜெபிக்கிறேன். மூன்றாவது, வேலை செய்கிற பிள்ளைகளெல்லாம் வேலையில் உயர்த்தி கனப்படுத்தி சாட்சியாக இருக்க ஜெபிக்கிறேன். திருமண பந்தத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற வேலை சுபகாரத்தை ஒழுங்குபடுத்த ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிமாரும் பிரயாணத்தில் அவங்க போகிற பைக்கில் காரில் பிரயாணத்தில் ரத்தத்தை தெளிக்கிறேன். தெய்வீக பாதுகாப்பு இருக்க நான் ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் தீங்கைக்கும் கடைசி கால ஆபத்துக்கும் வாலிப தம்பி தங்கச்சிமாரை விலக்கி காத்துடுறோம். நீ கொண்டு வந்த 42 வாலிபருக்காக ஸ்தோத்திரம். வராத வாலிபர் அடுத்த மாதம் கொண்டு வந்து சீக்கிரமாக ஒவ்வொரு மாதம் முதல் சரிக்கு ஒரு 100 வாலிப தம்பி தங்கச்சிமார் கூடி ஆராதிக்க அனுக்கிறது. பொறுப்பாக இருக்க தம்பி ஜூட் ஜாபஸ்காமி துதிக்கிறேன். பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி இன்னும் பெரிதானவர்களை இந்த ஐக்கியத்தை செய்ய உதவுசி வந்த ஒவ்வொரு தம்பி தங்கச்சிமாரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மையை கிருபை தொடட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே நாமே. உட்கார்வும் லைவ் சர்வீஸை கட்படுகிறேன்.